வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்ப நம்ம டிஃபரண்டான ஒரு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஒரு கப் கோதுமை மாவு அதை வந்து இப்ப போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஓமம் போட்டுக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் ஓமம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப கொஞ்சமா போட்டுக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு அஞ்சு தட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த அஞ்சு தட்டையும் வந்து பொடி பண்ணி மிக்சியில பொடி பண்ணி இப்ப இதோட சேர்த்துருவேன். இப்ப இப்ப கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இத தண்ணி விட்டு நம்ம வந்து எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டை தான் போடணும்னு இல்லை, நம்ம கிட்ட எப்படி வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும், ஒன்று மிக்சர் இருக்கும் இல்லை முறுக்கு ஏதாவது இருக்கோ என்ன இருக்கோ அதை வந்து அதை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம். எப்போ பாரு குருமா கிரேவி அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த இதில் வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டால் ஒரு தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றலாம். இப்போ இதை நம்ம வந்து பிசைஞ்சிடலாம் மாவை. சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மெத்தட்ல தான் பிசைஞ்சுக்கணும். நம்ம கிட்ட என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை வந்து நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து அஞ்சு தட்டை போட்டேன். நீங்க அது மாதிரி உங்களோட குவான்டிட்டி எவ்வளவு அளவு பொறுத்து அதை பொறுத்து அதை வந்து அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. குருமா செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப எல்லாம் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும். இப்ப ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு லேடிஸ்க்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறப்ப குருமா பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு இந்த மெத்தட்ல போட்டு சாப்பிடலாம். இப்ப நான் இந்த மாவுல வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் போடலை. சப்போஸ் வந்து உங்களுக்கு காரம் என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்குங்க, நான் வந்து போடலை. இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு கால் மணி நேரம் இந்த மாவு வந்து ஊறட்டும், அப்புறம் நம்ம சப்பாத்தி போடலாம். இப்ப நம்ம பிசைஞ்ச மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதுல சப்பாத்தி போடலாம். இப்ப மாவு கொஞ்சம் தொட்டு விட்டு தேய்ச்சிடலாம். எப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அதே மாதிரியா இங்க செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். நல்லா சின்னதா அழகா ரவுண்டா தேய்ச்சிக்கோங்க. இப்ப நாலு சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன்.
செஞ்சு பாருங்க. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. அதனாலதான் இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். லேசா எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த நெய் எது வேணாலும் விடல, நான் வந்து இப்ப எண்ணெய் விடுறேன். வெறுமனா அப்படியே சாப்பிடலாம், தயிர் பிச்சடி வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்ப செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.